எல்லாருக்கும் வணக்கம். இந்த வரிசையில் நான் ஒட்டாத ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அதனால் எந்த கவலையும் இல்லை. மெயினாக சொல்ல போனால் ஜேஎஸ்கே சதீஷ் வந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கு, யார் அதிக இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதுன்னு ஒரு போட்டி, லேசான ஒரு போட்டி இருக்கு. அது அவருக்கும் தெரியும், ஆனால் அவர் ரொம்ப முன்னாடி ஓடிடுறார். என்னமோ ஆயுத பூஜாவில் பெருமாறு அவார்டாக வாங்கி குளிக்கிறார். போன இந்த வருஷம் என்ன ஒரு 8 எழுத்து வந்துட்டேன் அப்படின்றாரு. அப்படி வந்து அவார்டா வாங்கறதுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை இயக்குநர்களை தாழலாம். பிரம்மால இருந்து ராம்ல இருந்து எல்லாருமே இங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். எல்லாமே நல்ல படங்கள், அதாவது மாற்று சினிமாவை தமிழுக்கு அறிமுகப்படுத்தின படங்கள். அந்த வரிசையில முதல்ல இந்த டைட்டில் வச்சு அந்த இயக்குநரை பாராட்டே தேரணும், கண்டிப்பா கைப்பற்றணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ப்ரொடியூசர் கிட்ட உங்க படத்து கதை என்னன்னு கேக்குறத விட உங்க படத்து டைட்டில் என்ன அண்டாத காணும்னா கிளம்புறியா அப்படின்ட்டு. இப்படி ஒரு டைட்டிலையும் கொடுத்து ஒரு நல்ல திரைக்கதை அமைச்சு ஒரு அருமையான அந்த ஓட்டத்தை பார்த்தாலே தெரியுது. ஸ்ரீஹரி பத்தி ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழகத்துக்கு கிடைத்த ஸ்மிதா பட்டேல் அல்லது ஷாப்னா ஹாஸ்மின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு நடிகை, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தெரியும், அவங்க அவங்க வந்து சிறு படமாக நல்ல தெளிவாக எடுக்கிற ஒரு இயக்குனர், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மெயினாக இந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் என்னுடைய படம் சதுரங்க வீட்டு 2 இசை அமைச்சிருக்காரு திரு அஸ்வமித்ரா, அவருக்கும் எதுக்கு நீதான் விசிலடிச்சியா, அவரே விசில் அடிக்கிறாரு பேருக்கு. பரவாயில்ல, இப்ப இப்ப நம்மளே பண்ணிக்க வேண்டியதான் அதெல்லாம், அது இருக்கு சினிமா. இருந்தாலும் இந்த நிலையில இந்த மாதிரி மாற்று சினிமாவை ஊக்குவிக்கிற ஜேஎஸ்கே சதீஷ் மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர், நாங்கள் ரெண்டு பேரும் போன்லயே நிறைய பேசுவோம். எங்கேயாவது சந்திச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். அவர் வந்து என்ன சொல்லாது, நல்ல கதை ஒன்று மாத்திருக்கேன் அனுப்புறேன், கேட்குறீங்களா அப்படின்னாரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எங்களுக்குள்ள நட்பில் இருக்கு. அந்த நட்பு மேலும் வளரணும். அவர் இந்த படத்துக்கும் தேசிய விருது வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.